இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் பரமாத்மாவின் அன்பு மூலமாக வந்து சேர்ந்துள்ளீர்கள். இன்று பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் பாக்கியத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். முழு கல்பத்திலும் யாருக்குமே பிராப்தி ஆகவில்லை. ஏனெனில் உங்களுக்கு பாக்கியத்தை அளிக்கக்கூடியவர் ஸ்வயம் பாக்கிய விதாத்தா ஆவார். பாக்கியம் அளிக்கும் வள்ளல் ஆவார். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் நெற்றியில் தெரிகின்றது. அந்த நெற்றியில் உங்களுடைய பாக்கியம் ஜொலித்து கொண்டிருக்கின்றது.
இனிமையான வார்த்தைகள், அதனுடைய ரேகை, சுழித்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உதடுகளில் இனிமையான புன்முறுவலின் ரேகை, ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. உள்ளத்தில் உள்ளத்திற்கு ஓய்வளிக்கும் திலாராம் தந்தையின், இறை தந்தையின் அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேகை சொலித்துக் கொண்டிருக்கின்றது. கைகளில் அனைத்து விதமான கசானாக்களின், பொக்கிஷங்களின் சிரேஷ்ட தன்மையின், உயர்வான தன்மையின் ரேகை சொலித்து கொண்டிருக்கின்றத. பாதங்களில் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியத்தின் ரேகை ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது யோசியுங்கள், இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் வேறு யாருக்கு ஏற்படும்? எனவே உங்களுடைய நினைவு சின்னத்தின் சித்திரத்தில் கூட பாக்கியம் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு பாக்கியம் சுயம் பாக்கியத்தை அளிக்கக்கூடிய வள்ளல்
ஒவ்வொரு குழந்தைக்கும் அளித்து கொண்டிருக்கின்றார். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியம் பாக்கியத்தை பார்த்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்களை அளித்து கொண்டிருக்கின்றார். ஆஹா குழந்தையே, ஆஹா, மேலும் இந்த ஒரு பாக்கியமானது இந்த ஒரு சங்கம யுகத்தில் மட்டுமே கிடைக்கின்றது மற்றும் நடக்கின்றது. சங்கம யுகம் சங்கம யுகத்தின் சுகமானது மற்ற அனைத்து யுகங்களை விட சிரேஷ்டமானது, உயர்வானதாகும். சத்தியுகத்தின் பாக்கியம் சங்கம யுகத்தினுடைய புருஷார்த்தத்தின் பிராப்தியாகும். எனவே இந்த சங்கம யுகத்தின் பிராப்தி சத்தியுகத்தின் பிராப்தியை விட அதிகமானதாகும். உங்களுடைய பாக்கியத்தில் மூழ்கிவிடுங்கள். என்ன நடந்தாலும் சரி, உங்களுடைய பாக்கியம் நினைவில் கொண்டு வாருங்கள். இப்ப என்ன நடக்கும்? ஆஹா, என்னுடைய பாக்கியம் ஏனெனில் ஸ்வயம் பாக்கியத்தை அளிக்கும் வள்ளல்
உங்களுக்கு தந்தையாக இருக்கின்றார். இந்த பாக்கியத்தை அளிக்கும் வள்ளலின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பாக்கியம் கிடைக்கின்றது. உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது நம்முடைய நாம வந்து எவ்வளோ பாக்கியவான், நம்ம எவ்வளோ பாக்கியசாலி, இதை வந்து நம்ம தெரிந்து கொண்டு எப்போவுமே அந்த குஷியில் போதையில் இருக்க வேண்டும். வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு அப்படி என்னதான் கிடைச்சிருக்கு, அப்ப நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்க? நாங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தோமோ அதை அடைந்து விட்டோம். அடைஞ்சிட்டீங்க தானே? அடைஞ்சிட்டேன்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. யாரை அடையணும்னு நினச்சோமோ அவர் அடைஞ்சிட்டோம் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. அடைஞ்சிட்டீங்க தானே? நீங்க அது நீங்க வந்து தைரியமா சொல்றீங்க, எங்களுக்கு இல்லை என்ற அப்ராப்தி வஸ்துவே கிடையாது, இல்லைன்ற பொருளே எங்களுடைய கசானால கிடையாது. கடவுள் கிடைச்சிட்டாரு அப்படின்னா எல்லாமே கிடைச்ச மாதிரி. நம்ம பாபாவை தெரிந்து கொண்டோம் என்றால் பாபாவை தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டோம், பாக்கியம் கிடைத்துவிட்டது. இந்த ஒரு பாக்கியத்தை எந்த அளவிற்கு நினைவில் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாக்கியசாலியான ஆத்மாக்கள் அவர்களுடைய முகம் எப்பொழுதும் புன்முறுவலோடு இருக்கும். அப்படி இருக்கா? புன்முறுவலோடு இருக்கும் அப்படி இல்லை, புன்முறுவலோடு இருக்க வேண்டும். அவர்களுடைய பார்வை
அவர்களுடைய உள் உணர்வு மேலும் அவர்களுடைய விவகாரம் எப்பொழுதும் திருப்தியாக திருப்தியான ஆத்மாவாக இருந்து சுயம் திருப்தியாக இருப்பார்கள். மேலும் மற்றவர்களையும் கூட திருப்திப்படுத்துவார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் திருப்தியாக இருப்பதற்கான அந்த நஷா இருக்கின்றது தானே? ஏனெனில் திருப்தியாக இருப்பதற்கான ஆதாரம் அனைத்து விதமான பிராப்திகளாகும். அப்பிராப்தி அதிருப்தியினுடைய ஆதாரமாகும். நீங்கள் என்ன அனுபவம் செய்றீங்க? உங்களுக்கு அப்ராப்தி அதாவது ஏதோ இல்லை அப்படின்னு ஏதாவது பொருள் இருக்கா உங்களுக்கு? அனைத்து பிராப்திகளையும் அடைந்துள்ளீர்கள் தானே? அந்த பிராப்திகளினுடைய அந்த நஷா போதை இருக்கின்றது தானே? அது சதா இருக்கா? எப்பொழுதும் இருக்கின்றதா அல்லது அவ்வப்பொழுது இருக்கின்றதா? இதை மட்டும் சொல்லிடுறீங்க, யாரை அடையணுமோ அவர் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்றீங்க தானே? எங்க அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றதோ அங்கு அதிருப்தியே இருக்காது. திருப்தியற்ற தன்மையே இருக்காத. எனவே பாப் தாதா, இன்று உள்நாடு மற்றும் வெளிநாடு எவ்வளவு நாடுகளிலிருந்து வந்துள்ளீர்கள்? அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்துள்ளீர்கள்?
ஆனால் அனைத்துல விட தூரத்திலிருந்து வந்திருக்கிறது யார் தெரியுமா? அமெரிக்கா தூரமா இருக்கான். அமெரிக்காலேருந்து வந்தவங்க தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா? சரி, பாபா எங்கேருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? அமெரிக்கா வந்து இந்த பூமியில் தாங்க இருக்கு. ஆனால் பாப்தாதா எங்கேருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? பரந்தாமத்திலிருந்து. பிரம்மா பாபா எங்கேருந்து வந்திருக்கிறாரு? சூக்ஷ்ம உலகத்துலேருந்து வந்திருக்கிறாரு. ஷிவாபா பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறாரு. இப்போ சொல்லுங்கள், யார் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க? எல்லாத்த விட ரொம்ப தூர தேசத்துலேருந்து வந்தது யார்? இது தந்தை மற்றும் குழந்தைகளின் அன்பினுடைய உரையாடலாகும். நீங்க தான் சொன்னீங்க, மேரா பாபா என்னுடைய பாபா. பாபா உடனே சொல்றாரு, என்னுடைய குழந்தை. ஒருத்தரை தெரிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ ஆஸ்தி கிடைக்கின்றத உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுகத்தை அடைவதற்காக, சாந்தியை அடைவதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கு சாந்தி கிடைக்கும், எங்கு சுகம் கிடைக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே சுகம் மற்றும் சாந்தி நிறைந்திருக்கின்றது தானே? தற்பொழுது பாப்தாதா சொல்கின்றார், உங்களுக்கு என்ன பாப்தாதா என்ன விரும்புகிறார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்களாம். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமிருந்தும் இதைத்தான் விரும்புகின்றார். அதாவது என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். அப்பப்ப கிடையாது. ஏனெனில் தற்பொழுது சுயராஜ்ய அதிகாரத்தின் வரதானம் பாபா இந்த சங்கம யுகத்திற்காக
ஃபுல் சங்கமேகத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. அதனால் அப்பப்போ நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, சதா காலத்திற்கு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேனா? இதை யோசிச்சு பாருங்க. ஏனெனில் பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இந்த அனைத்து கர்ம இந்திரியங்களும் மேலும் மனம் புத்தி சன்ஸ்காரம் இவை அனைத்திற்கும் நீங்கள் எஜமானன் ஆவீர்கள். எல்லாத்திற்கும் நீங்க என்னுடையது அப்படின்னு தானே யூஸ் பண்றீங்க. நான் அப்படின்னு சொல்றது அதுல என்னுடையது, என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு தானே சொல்றீங்க, என்னுடையது. அப்ப மனசு புத்தி சம்ஸ்காரம் வந்து என்னுடையது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த என்னுடையது மேல எனக்கு அதிகாரம் இருக்கணும் தானே? மனம் புத்தி சுபாவத்தின் மீது முழுமையாக அதிகாரியாக இருக்க வேண்டும். இதைத்தான் சொல்லப்படுகின்றது சுயராஜ்ய அதிகாரி என்று. நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்க? கட்டளை சொன்னீங்கன்னா அது உடனே அந்த காரியத்தை செய்வதற்கு அவர்கள் நிமித்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இதற்காக போகும் பொழுதும் வரும் பொழுதும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் எஜமானனாக இருந்து அந்த ஒரு போதை இருக்க வேண்டும். நம்பிக்கை மற்றும் நஷா ரெண்டுமே இருக்கணும். தற்பொழுது ஆத்மாக்களுக்கு மனதின் மூலமாக கூட சேவை செய்யக்கூடிய சமயம் இப்ப நடந்துட்டிருக்கு. மக்கள் வந்து கூக்குரல் இடுகின்றார்கள், ஹே பூர்வஜ் மூதாதையர்களே, எங்களை கொஞ்சம் சுகம் மற்றும் சாந்தியின் கிரணங்களை கொடுங்கள். எனவே இந்த பூர்வஜ் மூதாதையர்கள் துக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கூக்குரல்
காதில் விழுகின்றதா? பாப் தாதா? சைகை கொடுக்கின்றார், இஷாரா கொடுத்திருக்கிறார. எந்த ஒரு ஆபத்தும் திடீரென்று வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இதற்காக ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி ஒரு வினாடியில் உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடிகின்றதா? ஏனெனில் அந்த சமயம் புருஷார்த்தம் செய்வதற்கான சமயமாக இருக்காது. அப்போ போய் நான் பயிற்சி பண்ணுறேன், அப்போ போய் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பயிற்சி பண்ணிங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஆச்சரிய குறி வரும். அதனால முயற்சி செய்யக்கூடிய சமயம் இப்பதான் கிடைத்திருக்கின்றது. அந்த சமயம் வந்து பிராக்டிக்கலா செய்யக்கூடிய சமயம், பயிற்சி பண்ணக்கூடிய சமயம் கிடையாது. எனவே தற்பொழுதிலிருந்து இந்த பயிற்சியை செய்து கொண்டு இருக்கவே பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. பாபா ரிசல்ட் பார்த்தாரு, அட்டென்ஷன் கூட வைக்கிறீங்க, கவனம் செலுத்துகின்றீர்கள், செய்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். ஆனால் இன்னும் கூட அந்த கவனத்தை அண்டர்லைன் செய்யுங்கள். இந்த முயற்சி வந்து மிகவும் எளிதானதாகும். நானும் புள்ளி நான் வைக்க வேண்டியதும் புள்ளி
இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மட்டும் வேணும், அவ்வளோதான். அட்டென்ஷன் வைக்க வேண்டும். பாப் தாதா, விசேஷமாக குழந்தைகளுக்கு பரிசுகளை கொடுக்கின்றார். குழந்தைகளே, நான் உங்களுடைய உங்க கூடவே நான் எப்பவுமே இருக்கிறேன். இதை விட வர கிஃப்ட் என்னங்க வேணும்? பாபாவினுடைய பக்தி மார்க்கத்தில் சொன்னாங்களே இறைவன் சர்வவியாப்பின்னு, ஆனால் குழந்தைகளுக்கு முன்பாக நான் வந்து சர்வவியாபி தான், நீங்கள் என்னை எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து நின்றுறேன் அப்படின்றாரு. எந்த இடத்துல என்னை அழைச்சாலும் நாங்கள் வந்துடுறேன், உங்கள் கூடவே நான் இருக்கேன். குழந்தைகளுக்காக அதனால் சதா வெற்றி மூர்த்தி ஆக வேண்டும் என்றால் யார் கூட இறைவன் கூட இருக்கிறாரோ அவங்க வெற்றி அடையிறதுல என்ன அப்படி கஷ்டம் இருக்க போகுது? இறைவனே உங்க கூட இருக்கிறாருன்னா உங்களால எப்படி வெற்றி அடையாம இருக்க முடியும்? இது உங்களுடைய பிறப்புரிமையாகும். உங்க கூட இறைவனை துணைவனாக வைப்பது உங்களுடைய பிறப்புரிமை. நீங்க வெறும் என்னுடைய பாபான்னு சொன்னீங்கன்னா போதும், மேரா பாபா, என்னுடைய பாபா. அப்போ உங்களுக்கு வெற்றி தான், வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எனவே எப்பொழுதும் வெற்றியாளர் ஆவது யார் வந்து பாபாவுடைய நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது மிகவும் எளிதாகும், எதுவுமே கஷ்டம் கிடையாது. எங்க பகவான் இருக்கின்றாரோ அங்கு வெற்றி என்றது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் Thank you.
உங்க மனசை குஷிப்படுத்துறாரு. குஷி ஆயிட்டீங்களா? எவ்வளோ அன்போடு நீங்க எந்த எப்படி வந்தீங்க? ட்ரெயின்ல வந்தீங்களா அல்லது ஃப்ளைட்ல வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? அது சரீரத்தை தூக்கிக்கிட்டு ஃப்ளைட்லயோ ட்ரெயின்லயோ வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய அன்பு தான் உங்களை இங்க கூட்டிட்டு அழைத்து கொண்டு வந்து சேர்த்துள்ளது. உண்மையான அன்பு தான் இங்க வரவழைத்துள்ளது உங்களை. தைரியம் உங்களுடையது, உதவி என்னுடையது, அதாவது பாபாவுடையது. தற்பொழுது பாப் தாதா இதைத்தான் விரும்புகின்றார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய சுயராஜ்யம் எனும் சீட்ல செட் ஆக வேண்டும். சுயராஜ்ய அதிகாரி எனும் ஆசனத்தில் அமர வேண்டும். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டவர்கள் வந்துள்ளார்கள். இரட்டை வெளிநாட்டவர்லாம் எழுந்து நிற்க சொல்றாங்க. கை தூக்குங்க. பாப் தாதா பாப் தாதாவுக்கு இந்த காட்சி மிகவும் நன்றாக இருக்கின்றது. மதுபனில் வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ளே கூட சந்திக்கிறீங்க. பாபாவிடமும் சந்திக்கின்றீர்கள். அதுக்கப்புறம் சர்வீஸ்க்காக கொடுக்கல் வாங்கல் மீட்டிங்கை வச்சுக்கிறீங்க. சர்வீஸ் மீட்டிங். இவ்வளோ பெரிய பரிவாரத்தை பார்த்து இவ்வளோ பெரிய குடும்பத்தை நீங்கள் வந்து ஒன்றா பார்க்கவே முடியாது. மதுபனில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பரிவாரம் அதை வந்து பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மனசில் என்ன தோன்றுறது? ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய ஈஸ்வரிய பரிவாரம், ஆஹா இப்படி தோன்றுதா? பாப் தாதாவுக்கு எவ்வளவு குஷி தெரியுமா உங்களெல்லாம் பார்க்கும்போது? தன்னுடைய குழந்தைகளை பார்த்து
இன்னைக்கு அமிர்த வேலையிலேயே பாப் தாதா எல்லா இடத்தையும் சுத்தி வந்தாராம். இன்னைக்கு காலையில அமிர்த வேலையில பாபாவுக்கு ஊர் சுத்துறது என்ன பெரிய விஷயம், எல்லாத்தையும் சுத்தி பாக்குறது அவருக்கு என்ன பெரிய விஷயம். பாப் தாதா தினந்தோறும் அன்பு நினைவுகள் முரளி மூலமா கொடுக்கிறார் தானே. நீங்க வீட்டில் இருந்தாலும் பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் ஒரு நாள் கூட மிஸ் பண்றது இல்லைல்ல. இப்போ ஆன்லைன்லேயே வந்துடுது. யார் தினமும் விதிபூர்வமாக முரளி படிக்கிறாங்களோ ஒரு நாள் கூட அந்த அன்பு நினைவுகளை மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படிதானே உங்களுக்கு கிடைக்குதுல்ல என்னோட அன்பு நினைவுகள். முரளியில் நான் வந்து கொடுக்குறேன்ல, யாது பியார் அப்படின்னு சொல்கிறேன்ல, அன்பு நினைவுகள் டெய்லி சொல்கிறேன் தானே. எல்லாருக்கும் கிடைக்குதுல்ல. இதுதான் பாப் தாதா உங்க மேல வச்ச அன்பினுடைய அடையாளமாகும். முரளி மிஸ் பண்ணீங்க, என்னோட அன்பு நினைவுகளையும் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க முரளியை மட்டும் தவற விட்டீங்கன்னு நினைச்சுக்காதீங்க, பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகளை கூட தவற விடுறீங்கன்னு அர்த்தம். வரதானம் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க முரளியை மிஸ் பண்ணீங்கன்னா. அதனால முரளியில தான் பாபா அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு. அதனால முரளி மிஸ் பண்ணீங்கன்னா அந்த அன்பு நினைவுகளை மிஸ் பண்ணிடுவீங்க, தவற விட்டு விடுவீர்கள். அதனால உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றதா? உங்களை பார்த்து பாப் தாதா குஷி அடைகின்றார். நல்லது. மற்றபடி யாரெல்லாம் சபையில் இருக்கிறீங்களோ, பழையவங்களும் இருக்கிறீங்க, புதுசாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இது பக்கா பக்கா பக்காவாக நோட் பண்ணுங்கள். முரளி மட்டும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஏனெனில் பாபா தினமும் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வரார். எவ்வளோ தூரத்துலேருந்து வரார் தெரியுமா? உங்களுக்கு முரளி சொல்கிறதுக்காக, குழந்தைகளுக்காக வராரு. அவ்வளோ தூரத்துலேருந்து பரந்தாமத்திலேருந்து வராரு. ஒரு நாள் கூட நான் உங்களுக்கு முரளி சொல்கிறது மிஸ் பண்ணலை. அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் கூட முரளியை வந்து கேட்குறது மிஸ் பண்ணாதீங்க. நல்லது. அமருங்கள். தற்பொழுது யாரெல்லாம் மதுபனுக்கு வரீங்களோ, ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறீங்கள, அதில் இது கூட ஃபில்லப் பண்ணுங்கள். நான் வந்து முரளி டெய்லி கேட்குறேன், அல்லது நான் எவ்வளோ நாள் முரளி மிஸ் பண்ணேன், இதை இனிமேல் ஃபார்மில் ஃபில்லப் பண்ணுங்கன்றார். ஓகேவா? ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொள்கின்றீர்களா? யார்
யாரை ஏத்துக்கிறீங்க, இதை கை தூக்குங்க, முரளியில் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது எழுதணும். மிஸ் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் மிஸ் பண்ணீங்க ஒரு வருஷத்தில், அதை எழுதி கொடுக்கணும் எனக்கு இனிமேல். மதுபன் நிவாசி, மதுபனில் இருக்கிறவங்க கூட இதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்றால் கொஞ்சம் கை தூக்குங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் முரளியை தவற விடக்கூடாது. ஒரு நாளாவது சாப்பிட்றத மிஸ் பண்ணுறீங்களா? என்னைக்காவது நான் மறந்துட்டேன் பாபா சாப்பிட்றதுன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஆத்மாவுக்கு சாப்பாடு இந்த முரளி தானே, அது சரீரத்தோட சாப்பாடு, இது ஆத்மாவுடைய சாப்பாடு முரளி என்பது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யார் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்க கூட இந்த நியமத்தை ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும். எப்படி மற்ற நியமங்கள் இருக்கோ அதில் முக்கியமாக இதுதான் முக்கியமான நியமம். பிராமன் என்றால் முரளி, முரளி கேட்கணும், முரளி சொல்லணும், இந்த சேவை தான் பிராமணர்கள் செய்யக்கூடிய சேவையாகும். நல்லது. யாரெல்லாம் எந்த ஜோன் வந்திருக்கிறீங்களோ தனித்தனியா எழுப்புங்க. தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறவங்களாம் எழுந்து நிற்க சொல்கிறாங்க. கை அசைத்து பாபாவுக்கு உங்களுடைய அறிமுகத்தை கொடுங்கள். புதுசாக இருக்கிறவங்க கூட வந்திருக்கீங்க போல நிறைய தமிழ்நாட்டிலேருந்து, ரொம்ப நல்லது. சேவை, சேவை என்றால் மேவா அடைகிறது, பரிசை அடைவதாகும். யாரெல்லாம் வந்துள்ளீர்களோ அனைவருக்கும் பாப் தாதா இந்த ஒரு வாழ்த்துக்களை அளிக்கின்றார். அனைவரும் யக்ய ஸ்நேகி, யக்ய சகயோகி ஆத்மாக்கள் ஆவீர்கள். நல்லது, அமருங்கள். நல்லது. தற்பொழுது நீங்கெல்லாம் இப்போ கண் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களை விட அதிகமாக அதிகமான, அதாவது தூரத்தில் இருந்து கேட்கக்கூடிய விதவிதமான ஸ்தானங்கள்லேருந்து, வீட்டில் இருந்து, சென்டர்லேருந்து பாபாவை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அதை நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஹாலில் எனக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்குறீங்க, அவங்க தூரமாக உட்காந்துட்ருக்குறாங்க. ஆனால் பாப்தாதா பார்த்தார, தூரமாக இருந்தாலும் கூட
அன்பில் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். அது ரொம்ப நல்லாவே பாபா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பாப் தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இந்த சயின்ஸோட சாதனம் உங்கள் பின்னாடி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தூரமாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி தான் இருக்கிறீங்க. இது வந்து அறிவியல் சாதனம் எவ்வளோ உபயோகமாக இருக்கின்றது. விநாசத்துக்கு கூட இதுதான் உதவி செய்ய போகுது, அது வேறு விஷயம். மேலும் உங்களே இங்கு பிராமண வாழ்க்கையில் ஒரு கோல்டன் சான்ஸ் பாபா கொடுத்துருக்கிறாரு இந்த சயின்ஸோட சாதனம் மூலமாக. அதனால் இந்த சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர்கள் கூட உங்களுக்கு உதவியாளர்கள் தான். அவங்கள தப்பாக நினைக்காதீங்க, இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. யாருக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கோ அது கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ரோல் கிடைச்சிருக்கோ அதை சரியாக ப்ளே பண்ணுறாங்க. அதனால் அறிவியல் அறிஞர்கள், அறிவியல் சாதனங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் தான். அதன் மூலமாக கூட உங்களுக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைக்குது பார்த்தீங்களா. ஆன்லைனில் கிளாஸ் கேட்குறீங்க, நல்லது. பாப் தாதா அனைத்து குழந்தைகளிடமும் ரொம்ப குஷி அடைகின்றார். ஆனால் தினமும் தன்னை அனைவருக்கும் பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் முதல்ல உங்களுக்கு கொடுங்க, அப்புறம் மற்றவர்களுக்கு கொடுங்க. முதல்ல உங்களுக்கு நீங்களே அன்பு நினைவுகள் பாப் தாதா யாரையுமே விடுறது இல்லை. பாபா டெய்லி அமிர்த வேலை வராரு, அதே மாதிரி ராத்திரியில் கூட வராரு. ராத்திரியில் குட் நைட் சொல்லிட்டு தூங்குங்க அப்படின்றார். அதனால் உங்களுக்கு நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க. நல்லது. தற்பொழுது அனைத்து தரப்பிலிருந்தும் குழந்தைகளுக்கு பாப் தாதா அன்பு நினைவுகளின் கூடவே வாழ்த்துக்களையும் கொடுக்கின்றார். எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் நீங்க வந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றீங்க. ஒரு பொழுதும் இந்த ஊக்கம் உற்சாகம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தினாலும் குறைச்சிக்காதீங்க. விஷயம் வந்து மற்றது, ஆனால் அந்த ஊக்கம் உற்சாகம் குஷி அன்பு இதெல்லாம் உங்களுடையது, உங்களுடைய சொந்த விஷயம்.
பாபா இல்லாமல் மற்ற விஷயங்களில் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்காதீங்க, சரியா? பாபா மற்றும் பாபாவின் முரளி அப்புறம் சேவை. நல்லது. இப்போ என்ன செய்யலாம்? உங்க கூடவே இருக்கணும் தானே? நான் கிளம்புறேன்னு சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? பர்மிஷன் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே? என் கூடவே இருக்கிறேன்னு தானே நாம் என்ன ப்ராமிஸ் பண்ணிடும்? பாபா உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே வருவேன் அப்படிலாம் சொன்னீங்க தானே? உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே வருவேன். நல்லது. இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து பாபாவுடைய உதவி. சேவை வந்து நல்ல முறையில் செஞ்சிட்ருக்கிறீங்க. இதுக்கு தான் பாப்தா தான். அவங்க கூட கூட இருக்கிறாங்க, அம்சாபேன் கூட. நீங்கள் ரெண்டு பேரும் பாப்தா தான். வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். சரியான நேரத்தில் முயற்சி செய்த தாதியை வந்து சரி பண்ணிடுறீங்க, அதனால் மற்றவங்களுக்கு லாபம் கிடைக்குது. அதனால் தாதியை பார்த்துக்கூடிய கூடியவங்களுக்கு பாபா வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இவ்வளோ வருடங்கள் இந்த ரதத்தை வந்து யூஸ் பண்ணுறீங்க, சமயத்தில் சேவைக்கான வாய்ப்பு கொடுப்பது, அதற்கு கூட வாழ்த்துக்கள். அந்த ரதத்துக்கு பாபா வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, குல்சார் தாதியோட ரதத்துக்கு. பாப் தாதா பார்த்தாரு, ரதம் வந்து ரொம்ப அதிசயம் பண்ணுது, குல்சார் தாதி சொல்றாரு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக, 45 வருஷமா ரதத்தின் மூலமா சேவை நடந்துட்டு இருந்தது. அந்த சேவையை பண்ண வச்சது பாப்தாதா தான். ஆனால் நிமித்தமாக அந்த ரதத்தை அந்த சேவையான டைமில் கொண்டு வந்து சேர்த்துடுறீங்க. ஒரு ஒரு பாபா மீட்டு கூட மிஸ் பண்ணாமல் இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அதனால் ரதத்துக்கு வந்து எப்படி நடந்து கொள்வது என்பது தெரிந்து விடுகின்றது. இவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு மிக மிக
நல்ல ஊக்கம் முறிச்சா தொட குல்சார் தாதி சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா வந்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஜானகி தாதி சொல்றாங்க, சேவை இருந்தா எங்களை பாபா எப்படி நடத்துறாரு தெரியுமா அப்படின்னு. அவர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிட்டாரு பாபா ஜானகி தாதிய. இப்போ வந்து பிரம்மா பாபா எவ்வளோ நீண்ட ஆயுள் இருந்தாலும் நடத்தினார்ல யஜ்யத்தை, இப்பொழுது கூட அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார. எது வரைக்கும் நடத்தணுமோ அது வரைக்கும் நடத்துவார். அனைத்தும் பாப் தாதாவினுடைய அதிசயமாகும், அது பார்த்துட்டே போங்க. உலகத்தில் என்ன நடக்குது அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாபா கமால் பண்ண போகிறாரு அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தானே, கவலை இல்லாத ராஜா தானே. என்ன நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும் பிராமணர்களாகிய உங்களுக்கு. உங்களுக்கு இதுதானே இந்த சங்கம யுகமே அமிர்த வேலை தான். அமிர்தால முடிச்சுட்டு என்ன வரும், பகல் வரும் இல்லையா, பகல் வந்து தான் தீர வேண்டும். என்ன ஆகுமோ, இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, சங்கல்பம் கூட வரக்கூடாது. என்ன நடக்கும்